இப்போ மதுரையில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ நேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காலவாசலில் இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா December 13th அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பர் ஹெட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 தான். இங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து டேபிள் ரிசர்வேஷன் பண்ணிடணும். நீங்கள் இங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்தது. இந்த ஹோட்டலுடைய அம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டை விட இவங்க ஹோட்டல் வந்து வச்சுருக்க விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இங்கே பஃபெட்டில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, இது நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே மொத்தம் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100+ ஐட்டம்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு ரெண்டுமே வந்து சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. வெஜ் நூடுல்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது, அவரேஜ் தான். அண்ட் வெஜ் சூப்பும் இருந்துச்சு. அண்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டெசர்ட் வச்சுருந்தாங்க. மூஸ் அண்ட் சாக்லேட் கேக், ஜெல்லி, ஸ்ட்ராபெரி கேக் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ரசமலாய் வச்சுருந்தாங்க. சாக்லேட் கேக் இந்த கேக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கவுண்டரே இருந்துச்சு. ஐஸ்கிரீம்ஸ், லாயோ ஐஸ்கிரீம்ஸ் கூட இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் வேஃபல், சாக்லேட் கேக், டோனட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பஃபெட்டில் பாயசம், குலோப்ஜாம் இல்லாமல் எப்படி, அண்ட் அது கூட சேர்த்து இவங்க வந்து பிரெட் அல்வாவும் வச்சுருந்தாங்க. பிரெட் அல்வா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஜிலேபி வச்சுருந்தாங்க, உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் பாப்கார்னு வச்சுருந்தாங்க. அண்ட் மாக்டைலுக்கு தனியாக ஒரு கவுண்டர் இருந்துச்சு. அண்ட் இங்கே கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. நீங்கள் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா இங்கே ஜாலியாக அவங்கள ப்ளே பண்ண விட்டுட்டு நீங்கள் நல்லதாக சாப்பிட்லாம். நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா லைவ் தோசா கவுண்டரும் இருக்குது. நீங்கள் என்ன தோசா கேட்குறீங்களோ அதுக்கு வந்து கூட இந்த மாதிரி சிக்கன், மட்டன், டக்கெலாம் கூட இங்கே இருக்குது. அதெல்லாம் வச்சு உங்களுக்கு தோசா வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் வந்து இங்கே தோசாலாம் வந்து ட்ரை பண்ணலை. அந்த கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா பணியாரம், மோமோஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் பானிபூரியும் இருக்குது, பாஸ்தா இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினி பீஸாவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பானிபூரி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டர்க்கு வந்து போயிடலாம். ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு மாதிரி வச்சு அவங்க பார்பிக்யூ ஸ்டைலில் கொடுப்பாங்க. ஃபிஷ், ப்ரான், சிக்கன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கொடுப்பாங்க. அண்ட் வந்து இங்கே ஹனி ஃபிஷ், ஹனி சிக்கன் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் கோணம் வந்து சூப்பராக இருந்தது. மற்ற டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. பீஸாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகி போயிருந்தது கீழே, அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. எல்லாமே வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. இவங்கக்கிட்ட பிரியாணி, பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து பான் ஜூஸ் வச்சுருந்தாங்க, அது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் கேக், டோனட், ஜிலேபி, பிரெட் அல்வா, சான்சைல சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நல்லா தான் இருந்தது. அண்ட் இங்கே வந்து லைவ் ஐஸ்கிரீமும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. லைவ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்லாம் இல்லை. அதுக்கு நார்மல் ஐஸ்கிரீமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து குட்டியாக சாக்லேட் ஃபவுண்டேட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து சாக்லேட் கேக்கை வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கேண்டியும் லைவாக பண்ணி கொடுப்பாங்க. காட்டன் கேண்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே விபி கேமும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஃப்ரீ தான், நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே கைஸ், அவ்வளோதான். நாங்கள் இங்கே டின்னர் முடிச்சாச்சு. ஓவரால் இங்கே ஃபுட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராளவுக்கு சுமாராக தான் இருக்குது, ஆவரேஜ். பட் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மதுரை காலவாசலோட நைட் வியூ சூப்பராக தெரிஞ்சுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிஷா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.